ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு டிஸ்கஷன் வீடியோ தான் நம்ம பண்ண போகிறோம். ரீசெண்டாக பண்ண வீடியோஸில் நம்ம இந்த அமேசான் ஆஃபர்ஸ்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, அதில் வந்து விடா வந்து நல்லாவே சீப்பாகவே கிடச்சிருக்கு அப்படின்னு நிறைய பேர் வந்து ஜென்யூனாகவே சொல்லியிருந்தாங்க. ஹீரோ விடா வந்து நல்ல ப்ரைஸ் குறைச்சலாகவே எனக்கு வந்து புக்கிங் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கன்ஃபர்மேஷனுமே கொடுத்துருந்தாங்க. ஸோ ஓரளவுக்கு நமக்கு ஜென்யூனாக தான் இருந்தது. நமக்கு அந்த ஆஃபரில் அப்படின்னு பார்க்கும்போது ஹீரோ விடாவும் இருந்தது, பஜாஜ் செட்டக்கும் இருக்குது. ஸோ இதில் எது வாங்கலாம் அப்படின்ற மாதிரி சஜஷனும் கேட்டிருந்தீங்க, அதுவுமே நம்ம வந்து இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் பஜாஜ் செட்டக்கு வந்து வெயிட் பண்ணலாமா? ஏன்னா பட்ஜெட் மாடல் வந்து ஒரு 1 lakh பட்ஜெட் மாடல் வருது அப்படின்ற மாதிரியான ஒரு விளம்பரம் கண்டிப்பாக லோ பட்ஜெட்டில் பஜாஜ்லேருந்து வருது அப்படின்றது உறுதியான ஒரு தகவல் அப்படின்னே சொல்லலாம். அதை பற்றின சில உருட்டுக்கெல்லாம் போயிட்டு இருக்கு, அது என்ன அப்படின்றதும் நம்ம பார்ப்போம். அண்ட் ஃபைனலாக ஒரு சிம்பிளானை பற்றின ஒரு அப்டேட்டும் வந்திருக்கு, அதை பற்றின ஒரு காமெடி சாப்டரும் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, டிஆர் மார்க்கெட் பிளேஸ் இது நம்மளோட சைட்டு, உங்களுக்காகவே டெடிக்கேட்டடாக நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் இதில் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டை நம்ம இன்னர்வேர்ஸ் வந்து நம்ம செல் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நிறைய பேருக்கு வந்து எனக்கு சாம்பிள் ப்ராடக்ட் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ சாம்பிள் ப்ராடக்ட்டுக்கான தனி செக்ஷனுமே வந்து இப்போ டிஆர் மார்க்கெட் பிளஸில் நீங்கள் பார்க்க முடியும். கேட்டகரிஸ்க்குள்ளே போய் சாம்பிள் ஐட்டம் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து 2 கேட்டகரியாக இருக்கும். மென்ஸ் அண்ட் பாய்ஸுக்கும் வந்து தனித்தனியாக வந்து சாம்பிள் கேட்டகரி இருக்குது. இப்போ நீங்கள் சிங்கிள் ஒரு பீஸ் மட்டும் எடுத்து நீங்கள் செக் பண்ணணும், உங்களோட சைஸை செக் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் வந்து புக் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் இதுக்கான ப்ராடக்ட் ரிவ்யூவுமே வந்து நீங்கள் உங்களால் சப்மிட் பண்ண முடியும். சரி, இப்போ நான் வந்து நம்ம மெயின் பிக்சருக்கு வருவோம். ஹீரோ விடா வாங்கலாமா, பஜாஜ் வாங்கலாமா, பஜாஜ் செட்டக் வாங்கலாமா? இப்போ அமேசானில் வந்து ஆஃபர் ப்ரைஸில் நல்ல ஜென்யூனாகவே நல்லா குறைச்சி கொடுத்துருக்காங்க. ஸோ எது வாங்கலாம் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் போயிட்டு தான் இருக்குது. ஸோ என்கிட்டயுமே வந்து கேட்டிருந்தீங்க, இது வந்து பர்சனல் சாய்ஸ் அப்படின்னே சொல்லலாம். இப்போ ரெண்டுத்தில் எனக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேல்யூ ஃபார் மணியில் வந்து ஹீரோ விடா வந்து நல்ல ஒரு வேல்யூ பேக்கேஜில் இருக்குது. ஏன்னா பேட்ரி வந்து கிட்டத்தட்ட 4 kW பேட்டரிக்கு உங்களுக்கு கிடைக்குது. ஸோ ரேஞ்ச் அதிகமாக கிடைக்கும். சில டெக்னிக்கல் விஷயங்களில் கொஞ்சம் கோட்டை விட்டுருக்காங்க. உதாரணத்துக்கு அந்த சீட்டில் வந்து சில கேப்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. அது ஒரு பெரிய நெகட்டிவாக நம்ம சொல்ல முடியாது. ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கும் கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குது அப்படின்ற மாதிரி யூசர் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஹீரோ விடாவை பற்றின ஒரு ஓனர்ஷிப் ரிவ்யூ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம், போய் பார்க்கலன்னா போய் பாருங்கள். அதில் நம்ம நெகட்டிவாகவும் சொல்லியிருக்கோம், பாசிட்டிவாகவும் சொல்லியிருக்கோம். ஸோ ரெண்டுத்தில் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது ஹீரோ விடா வந்து நல்ல வேல்யூவாக இருக்குது. அண்டு செட்டக்குமே வந்து வேல்யூ பேக்கேஜில் தான் இருக்குது. பட் செட்டக்கில் இருக்கிற என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேட்டரி பேக் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ ஒரு ரேஞ்ச் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு பார்க்கும்போது செட்டக்கில் வந்து கம்மியாக கொடுக்கலாம், ஹீரோ விடாவில் வந்து ரேஞ்ச் வந்து நல்லாவே இருக்குது. ரெண்டுமே நல்ல ப்ராடக்ட் தான். பஜாஜில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அவங்களோட பில்டு குவாலிட்டி சூப்பராக இருக்கும். அண்டு லுக் அண்ட் டிசைனை பொறுத்த வரைக்கும் நார்மல் பெட்ரோல் வண்டியை எப்படி பார்க்குறீங்களோ அது மாதிரி இருக்கும். அண்டு நல்ல வெயிட்டு, வண்டி வந்து செம வெயிட்டாக இருக்குது. நல்ல குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ செட்டக்கில் என்ன தான் எல்லாம் நல்ல குவாலிட்டி நல்ல பில்ட் குவாலிட்டி இருந்தாலுமே ரேஞ்ச் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். ஒரு எலக்ட்ரிக் வண்டி வாங்குறீங்க அப்படின்னா ரேஞ்ச் அண்டு பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப முக்கியம். பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் பஜாஜில் கொஞ்சம் ஸ்லாகாக இருக்கும். அது போக அது ஓட்ட லீனியராக இருக்கும், பெர்ஃபார்மன்ஸ் உடனே பில்ட் பண்ணாது, கொஞ்சம் லீனியராக இருக்கும். சரி, அதெல்லாம் பெரிய நெகட்டிவ்னு எடுத்துக்க முடியாது. பட் வேல்யூ ஃபார் ப்ரொமோஷனில் ஹீரோவோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஹீரோ விடாவை பொறுத்த வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், பஜாஜ் செட்டக்கோட அண்ட் ரேஞ்சுமே நல்லாயிருக்கும். சரி, இதில் எது வாங்கலாம் அப்படின்றது உங்ககிட்டயே நான் விட்டுறேன். இதில் எது பிடிச்சிருந்தாலும் வாங்குங்க. அண்டு புது உறவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய புது உறவுகள் ஆன்கோயிங் ப்ராஜெக்டாக வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதில் பஜாஜ் செட்டக்கை பொறுத்த வரைக்கும் பஜாஜ் சேட்டக்கோட குட்டி வெர்ஷன் வரப்போகுது. சன்னி மாதிரி, சன்னி தெரியும்ல, பஜாஜ் சன்னி அப்படின்னு சொல்லி பெட்ரோல் வெஹிக்கிளில் ஒரு குட்டி வெஹிக்கிள், ஓகே, டிவிஎஸ் ஸ்கூட்டிக்கு முன்னாடி வந்ததுன்னு நினைக்கிறேன். ரொம்ப குட்டியாக இருக்கும், இந்த ஃபோட்டோவை பாருங்கள், ரொம்ப குட்டியாக இருக்கும். அப்போ ரொம்பவே வந்து அந்த பெப்பியான மாடல் நிறைய பேர் வந்து வாங்கினாங்க அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர்கிட்ட நான் பார்த்துருக்கேன். ரொம்ப அழகாக இருக்கும், குட்டியாக இருக்கும். பட் இதில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கொண்டு வராங்க அப்படின்றது கொஞ்சம் இப்போ இந்த சூழ்நிலைக்கு செட் ஆகாது. ஏன்னா இந்த சைஸை வச்சு பார்க்கும்போது
1 kilowatt 2 kilowatt பேட்டரியோட இந்த சைஸ்ல கொண்டு வராங்க அப்படின்னும் போது அது எல்லாருக்கும் செட் ஆகுமா? ஏன்னா ப்ரைஸ் வந்து 1 lakh அப்படின்னும் போது இப்போ எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே கூடி இருக்கு. ஸோ இந்த சன்னி மாதிரி மாடல்ஸ்லாம் வந்து சின்ன சின்ன எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் கொண்டு வரலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் அந்த அளவுக்கு வந்து சின்ன மாடல்ஸுக்கு மார்க்கெட் இல்லை அப்படின்ற மாதிரி தெரியுது. அண்டு சைக்கிளில் போகிறவங்க சரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னாலும் பட்ஜெட் வந்து பட்ஜெட் தான் மெயின், கரெக்டுங்களா? ஒரு 1 lakh ஸ்பெண்ட் பண்ணி நான் ஒரு 1 kilowatt 2 kilowatt வாங்குறது அப்படின்றது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக யூசர்ஸ் கம்மியாகிட்டு இருக்காங்க. ஸோ தி எக்ஸ்பெக்டிங் மோர், அட்லீஸ்ட் ஒரு 2.5-3 kilowatt தான் எக்ஸ்பெக்டேஷனே இருக்குது. ஸோ பேட்டரியை குறைச்சி ஒரு சின்ன வெஹிக்கிள் கொண்டு வரதில் லாபம் பார்ப்பாங்களா அப்படின்றது தெரியாது. அண்ட் மக்களோட மென்டாலிட்டியுமே என்ன இருக்குன்னா, பெரிய பேட்டரி கொடுங்க, ஸோ அப்போ தான் வந்து நான் யூஸ் பண்ண முடியும். யூசபிலிட்டியை பார்க்கும்போது பேட்டரி பெருசாக இருக்கணும் அப்படின்றது தான் எல்லாரோட கன்சர்னாகவும் இருக்குது. பஜாஜ் கொண்டு வரும்போது ஒரே மாடலில் கொண்டு வராமல் நிறைய மாடலில் நிறைய ஆப்ஷனோடு கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து பஜாஜ் அப்படின்னு சொல்லாமல் நம்ம வந்து பொதுவாகவே எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் மார்க்கெட்டில் வந்து ஒரு மாடலாக கொண்டு வராமல் ஒரு ஆப்ஷனாக கொண்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ செட்டக்லேயே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுங்க. லாங் ரேஞ்சுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுங்க, ஷார்ட் ரேஞ்சுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுங்க, அதே பில்டு குவாலிட்டியில் கொடுங்க, நல்லாயிருக்கும், ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. சரி, எப்படி இருக்கும் அப்படின்றது போக போக பார்க்கலாம். ரிவோட் வருது அடுத்தது. ஸோ ரிவோட்டோட எக்ஸ்பெக்டேஷனும் இப்போ கூடுதலாக ஆகிட்டு வருது. ரிவோட் என்ன ப்ரைஸில் கொண்டு வருவாங்க அப்படின்றது தெரியாது, பட் நம்மளை கூப்பிட்ருக்காங்க, கண்டிப்பாக அதோட ஸ்பெஷல் கவரேஜ் இருக்கும். எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அண்டு சிம்பிள் எனர்ஜி, சிம்பிள் எனர்ஜி ஆஸ் யூஷுவல் நானும் வரேன் சொல்லி இப்போ கடைசியில் இந்த ஃப்ரீடம் மொபைல்னு சொல்லி விட்டாங்களே, அந்த மாதிரி ஸ்கேமில் போய் முடிஞ்சிருமோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்குது. கம்பெனி இவ்வளோ தூரம், ஏன்னா ஒரு கம்பெனிக்கு ஒரு விளம்பரம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இவங்களுக்கு எப்படியோ தெரில, இவங்க அதிர்ஷ்டம் தான் சொல்லணும், சிம்பிள் ஒன்று வந்து அவங்க வர்றதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய பில்டப்பு, நல்ல ஒரு விளம்பரம், அவங்களே நினச்சிருக்க முடியாது, நிறைய ஒரு எதிர்பார்ப்பு எல்லாமே அந்த ஒரு ப்ராமிஸ், அவங்க சொன்ன அவங்க ப்ராமிஸை வச்சு தான் இருக்குது. குறைச்ச ப்ரைஸில் 1 lakh 10,000 உங்களுக்கு 5 kilowatt பேட்டரி தரேன் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அறிவிப்பு அண்டு நல்ல ஒரு மோட்டர் பெர்ஃபார்மன்ஸ்லாம் சொன்னாங்க. இவ்வளோ நாள் ஆச்சு, இவ்வளோ வருஷங்கள் ஆச்சு, ஆனால் இப்போ வரைக்குமே அப்பாலஜைஸ் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட்ஸ் நார்ம்ஸ் மாற்றிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட்ஸ் ஒவ்வொரு வருஷமும் நார்ம்ஸ் மாற்றிக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்க ஒவ்வொரு வருஷமும் வந்து அவங்களோட நார்ம்ஸில் ஏதாச்சும் சேஞ்சஸ் தான் ஆகிட்டு இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்கியூஸாக சொல்லி ஒரு டெலிவரியில் டிலே அப்படின்னு சொல்கிறது எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னமும் நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். கவர்மெண்ட் சைட்லேருந்து சப்சிடிஸ் கட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இது ஒரு எக்ஸ்கியூஸாக சொல்லி டெலிவரி இதனால் டிலே ஆகுது, எங்களால் வந்து டெலிவரியை மீட்டப் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு லெட்டர்ஸ்லாம் அனுப்புறது அப்படின்றது ஒரு ஐ வாஷ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு ஜென்யூனாக எங்கள் ப்ரைஸ் நாங்கள் ஏற்ற போகிறோம், நாங்கள் வந்து பேட்டரி பேக்கெல்லாம் வந்து இந்த ப்ரைஸ்க்கு எங்களால் கொடுக்க முடியல, சரி நாங்கள் 2 lakhs ஏற்றுறோம் அப்படின்ற மாதிரி ஜென்யூனாக கொண்டு வரலாம். இல்லை பேட்டரி பேக்கை கம்மியாக போட்டு ஒரு 3 kilowattக்கு ஒரு சிம்பிள் ஒன்று கொண்டு வரலாம். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஒரு சின்ன சின்ன மாடலாக, இப்போ ஓலா வந்து ஆரம்பத்தில் சொன்ன மாடலோடு இப்போ ஏகப்பட்ட மாடல் கொண்டு வராங்களா, அது மாதிரி நீங்களும் உங்களோட லைனப்பில் 1 lakhக்கு 1 மாடலு 2 lakhக்கு 1 மாடல்னு சொல்லி ஸ்பிளிட்டப் பண்ணிவிடுங்க. ஸோ பழைய ப்ராமிஸ் ஓகே விட்டாச்சு, சரி இதுக்கு மேலே நீங்கள் வந்து இதே நீங்கள் கீப்அப் பண்ணோன்னா கண்டிப்பாக உங்களால் கொடுக்க முடியாது. உங்கள்கிட்ட ஒரு நல்ல ஒரு மார்க்கெட்டிங் இருக்குது, ஆல்ரெடி நீங்கள் மார்க்கெட் பண்ணிட்டீங்க. இப்போ சிம்பிள் எனர்ஜி தெரியாதவங்களே இருக்காது, நீங்கள் ப்ராடக்டை கொடுக்காமையே மார்க்கெட் பண்ணிட்டீங்க. அதை மேக் யூட்டிலைஸ் ஆஃப் இட். நீங்கள் வந்து சின்ன சின்ன மாடல்ஸ் கொண்டு வாங்க, ஒரு 3 kilowattல கொண்டு வாங்க, 4 kilowattல கொண்டு வாங்க, 5 kilowattல கொண்டு வாங்க, மார்க்கெட்டை வந்து இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கும் சேல்ஸ் நல்லாயிருக்கும், சரிங்களா? சரி, இது வந்து சிம்பிள் ஒன எனர்ஜிக்கு நம்ம டிப்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கட்டும். ஒரு இந்தியன் கம்பெனி ஸ்டார்ட் அப்பில் கொஞ்சம் திணறுது, சரி கொஞ்சம் போகட்டுமே அப்படின்ற மாதிரி தான். சரி, நான் எப்பயுமே சிம்பிள் ஒன்றை பற்றி நான் கழுவி கழுவி கொட்டுவேன், ஆனால் இந்த தடவை என்னென்னா அட்லீஸ்ட் இவ்வளோ தூரம் வளர்ந்த கம்பெனி கொஞ்சம் நல்லா இன்னும் புஷ் ஹார்ட் பண்ணாங்கன்னா நல்லா பண்ண முடியும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. சரி பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்றது கடவுளுக்கு தான் வெளிச்சோம். அண்ட் சீ யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், பை பை ஃப்ரம் திவாகர். பாய் பாய்.